தீபாவளி நைட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். இங்க பாருங்க இங்க ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. நீ சொன்னதெல்லாம் வந்துருச்சா ஸ்ரீ? இந்த வாட்டி தீபாவளிக்கு வந்து நாங்கள் சிவகாசியில் வந்து கண்ணன் கிராக்கர்ஸ் அப்படின்னு ஒரு இதில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். யூடியூப்பில் நிறையா பார்த்துட்டு சரி ஆர்டர் போட்டு வந்து 1.5 மந்த் ஆச்சுங்க. எப்போ வரும், இப்போ வரும், அப்போ வரும்னு நாங்கள் சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பார்த்தா தீபாவளிக்கு ஒரு 1 டே பிஃபோர் தான் வந்துச்சு. அதுவுமே ஈரோடு வந்து ரீச் ஆச்சு. நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம். அது வந்து ஒரு ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா எப்போ ஒரு எதுவுமே ஒரு மெசேஜ் எதுவுமே கிடையாது. ரிசீவ் ஆகுமா, ஒரு 5000 ருபீஸ்க்கு வந்து போட்டிருந்தோம், ரிசீவ் ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு டவுட்லேயே இருந்துச்சு. அப்புறமா ஃபைனலாக ரிசீவ் ஆயிடுச்சு. ஆனால் வந்து எல்லா கிராக்கர்ஸுமே நல்லா வந்து வெடிச்சுது. நாங்கள் எப்போவுமே வந்து தீபாவளி வந்து தனியாக செலிப்ரேட் பண்ணுறத விட கொஞ்சம் நல்லா எல்லோரும் ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ண நல்லா இருக்குங்கிறதுனால எப்போவுமே எங்கள் மாமா அவங்க ஃபேமிலி வந்து என்ன எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, இல்லை நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம். அப்படி வந்து இந்த வாட்டி நாங்கள் போய் செலிப்ரேட் பண்ணோம். ரெண்டே வளந்தா வந்துருக்குது, ஏமாத்திட்டானுங்க. இதுல 2000 நோட்டு 4000 நோட்டு செல்ல தீபாவளி அவுட்ஃபிட். என்ன மாதிரி பாக்குற நயன்தாரா மாதிரி இருக்கிற ஒரு சைடு, ஒரு சைடுல பாக்குறப்பா என்ன தலை தெய்விக்கோ அந்த பக்கம் ஒரு சைடு. அப்படி பாக்குறப்ப தான் 500 எவ்வளோ இருக்கு? அம்மாவுக்கு ஏற்கனவே வெடிக்க தெரியாதுரா. நாய் ஒலைக்குது, அத நாய் ஓடுதுங்க ஜாலியான சில விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதையும் சிலது உங்ககிட்ட காமிக்கிறேன். இங்க பாரு ஒருத்த கல்லு தூக்கி தூக்கி வீசிட்டு இருக்கான்.
நிஜமா இந்த வீடியோ வந்து அப்படியே ராவா இருக்கும். இப்ப நம்ம நம்ம சேனல்ல வர விளாக்ஸ் எல்லாமே அப்படியே நான் என்ன இருக்கோ அப்படியே கேப்சர் பண்ணி நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஒரிஜினல் வாய்ஸ், ஒரிஜினல் சவுண்டோட அது நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாகிராமை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. வீடியோவை கண்டினியூ பாருங்கள். என்னடா பண்றீங்க? ஏ மாய வெச்சிட்டா சூப்பரா. இங்க பாரு. குடிச்சிடு. ஜி ஜி ஜி. நோ. மாயு மாயு இங்க பாரு. மாயு அம்மா பாரு இங்க பாரு. ஏய். ஹாப்பி? ஊருக்கு போலாமா? ஊருக்கு போலாமாடா? போலாமாடா. அவ்வளோ வெப்பா வெப்பையா இன்னைக்கு? ஓடி வந்து ஓடிக்கிது ஓடி வந்து. இதெல்லாமே ஆத்துல குடிச்சது பண்றாரு. நாட்டு ஜிலேபிங்கிறத பெருசாகாது. இது இதுக்குதான் சமைக்கணுங்கிறது. மீன் குழம்புக்கு இதை நானே எடுத்துருப்பேன். யாக்க அந்த அண்ணா கூப்பிட்ட? ஆதி எடுத்து நல்லா எடுப்பாங்க. சுறுசுறுப்பா இருக்கிட்டு இருந்தேன், கூட்டிட்டு வந்தேன். இது ரொம்ப சல்பாக இருக்கு. சும்மா இருந்தாலும் க்ளோஸ் அப்ல கட்டுங்க. ஆதி எங்கூட்டா ஐயா சுட்டா பாயா அப்படிங்கிற மாதிரி.
அந்த மாதிரி உட்காந்துட்டு இங்கே ஒரு ஆள் ஃபிஷ் பொறிச்சிட்டு இருக்கு. இந்த ஃபிஷ் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சாப்பிட்றவங்க தான் நீங்கள் கேட்டு பார்க்கணும். அப்படியே இருந்து இந்த கடையில் வந்து பொறிக்கிற மாதிரி அப்படியே கொடியெல்லாம் தூள். காலையில் எல்லாத்துக்கும் பல் பெரியன்னு நினைக்கிறேன். காரம் எடுக்காதுன்னு தான் நம்ம பொடி போடுறோம். எல்லாம் அப்படியே எடுத்து நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி விறகு அடுப்பில் ஒரு தோஸ்தமாக வச்சு சுற்றி இப்படி உட்காந்து டிவி பக்கத்தில் வாங்கி சாப்பிட்றது எல்லாம் ஒரு டேஸ்ட். ஸ்ரீ எப்படி இருக்கு? சூப்பர். தோசைக்கல் மீன்னா இதுதான் தோசைக்கல் மீன். நல்லா இருக்கா? அப்படியே உயிரோட மீனை புடிச்சிட்டு வந்து தோசைக்கல்ல ஓட்டு அப்படியே ஆத்துல போய் மீனை பிடிச்சி இந்த ஒரு ஆளு இரு பேசுறேன் பேசு சொல்லு. உயிரோட அப்படியே வலைய போட்டு ஆத்துல புடிச்சு அப்படியே துள்ள 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 துள்ளத்தை கொண்டு வந்து போட்டு அப்படியே நடுவில் அப்படியே பொழந்து குடல் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே பொடி அப்படியே லைட்டை தூவி தோசைக்கல்ல போட்டு அப்படியே இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு போட்டு அப்படியே இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்டா எத்தனை அப்படி எங்க போய் சாப்பிட எங்க போய் சாப்பிட்டா இன்னைக்கு ஒரு புடி இன்னைக்கு ஒரு புடி ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ.